அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் அஸ்யா கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னா டே 19 கிளாஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கிளாஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் மெஹந்தி டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கஸ்டமைஸ் டிசைன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஹேண்டில் ஒரு டிசைன் போட போகிறோம் அப்படின்னா இதை மாதிரி உள்ள பேசிக் டிசைன்ஸ்லாம் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஆட் பண்ணி ஹேண்டில் போடுறது தான் கஸ்டமைஸ் டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லலாம் நான் என்னென்னலாம் பேசிக்காக உள்ள டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம ஹேண்டில் போட போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் டாட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்பைரல் வித் ஹம்ப்பு, அப்புறம் தின் லைன், திக் லைன், அப்புறம் லைன் வித் ஹம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து வைன்ஸ் பார்த்துருக்கோம். வைன்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து அதை மாதிரி உள்ள டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஹேண்டில் போட போகிறோம். இப்போ நான் வந்து பேசிக்காக சொல்லி கொடுத்த எல்லா டிசைன்ஸே வச்சு ஒரு டிசைன் நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன், எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் ஓனாக டிசைன்ஸ் போடணுன்னா இதை மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயாச்சும் நீங்கள் ப்ரைட் அப்படிலாம் போட போனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு தோன்ற டிசைன்ஸை வச்சு நீங்கள் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லீஃப் டிசைன்ஸு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ டிசைன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மெயினாக வந்து இப்போ நான் போடுறேன்ல இந்த ஃப்ளவரை வச்சு தான் நம்ம டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்டர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்டர் டிசைன்ஸ் அது எல்லாமே இப்போ நான் போடுற எல்லா டிசைன்ஸுமே வந்து இப்போ க்ரியேட் பண்ணால் ஃபைனலாக வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிட்ட எல்லா டிசைன்ஸையும் வச்சு இந்தெந்த இடத்துல இந்தந்த டிசைன்ஸை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி உள்ள எல்லா பேசிக் டிசைன்ஸையுமே வச்சு தான் நம்ம ஹேண்டில் வந்து போட போகிறேன். ஓகேவா, இப்போது நம்ம வந்து இந்த பேசிக் டிசைனை வச்சு ஹேண்டில் போடலாம். இந்த டிசைனை தான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எந்த பிளேஸில் வந்து இந்த ரோஸை வந்து நம்ம போட போகிறோன்னா இந்த கட்டை வரலும் ஆள்காட்டி வரலுக்கும் சென்டராக இருக்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே தான் நம்ம வந்து இந்த டிசைனை போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன டிசைன் சொல்லி கொடுத்தேன், ஸ்பைரல் வித் ஃப்ளவர் சொல்லி கொடுத்தேன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த டிசைனை தான் நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்போது இதை விட உங்கள் ஹேண்ட்லாம் பெரிய ஹேண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்வைரலை வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டு அதுக்கு மேலே அந்த ஃப்ளவர் உள்ள பெட்டலை வந்து போடணும். என் ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் சின்ன ஃப்ளவராக வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸை வந்து சின்னதாக்குறதாக இருந்தாலும் சரி பெருசாகிறதா இருந்தாலும் சரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன போட போகிறோன்னா இந்த லீஃப் டிசைன்ஸை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா, அண்டு நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் டிசைனை வந்து இந்த கேப்லேயும் மேலே உள்ள கேப்லேயும் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் போட்டுக்கிறேன். இதுக்கும் ஆப்போசிட் சைடு ஒரு லீஃப் போடணும், அப்புறம் சென்டராக ஒரு லீஃப் போடணும். இந்த இடத்துல வந்து நம்ம லீஃப் போடக்குள்ளே ரெண்டு ஃபிங்கருக்கும் கேப்பில் வந்து அது டச் ஆகிடுது. ஸோ திரும்பவும் நீங்கள் அந்த ஃபிங்கரை ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த டிசைனே வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த லீஃப்க்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி குட்டி காம்பு மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த லீஃப் அதிகமாக ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு காம்பு போட்டோன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்கள். இதை மாதிரி காம்பு வச்சு போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம வந்து ஒரு டார்க்னஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது தனியாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டும், இல்லைனா வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து எல்லா ஃப்ளவர்ஸ் பார்டர்லேயும் வந்து இதை மாதிரி டார்க்னஸ் பண்ணிக்கிறேன்.
லீஃபுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது, இருந்தாலும் அகெயின் வந்து நான் லைட்டாக டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, டார்க்னஸ் பண்ண இடத்துல திரும்பவும் நம்ம வந்து டார்க் பண்ணக்குள்ள ரொம்ப அது வந்து பிக்காக தெரியும் பார்க்கக்குள்ள. அதுக்காக வந்து நம்ம லைட்டாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து அதே ஃப்ளவர் டிசைன்ஸை வந்து இந்த பிளேஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த டிசைன் வரையணும். இப்போது இதுலேயும் வந்து இந்த கேப்லேயும் லீஃப் போட்டுட்டு அந்த ரெண்டு ஃபிங்கர் கேப்லேயும் லீஃப் போடணும். அந்த ரெண்டு ஃபிங்கர் கேப்லேயும் நான் எப்படி சொன்னனோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளவரையும் பார்டரையும் வந்து டார்க்னஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து இந்த வைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த வைன்ஸ் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டிசைன் போட போகிறோம். இந்த வைன்ஸ் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸில், நம்ம லைட்டாக வந்து ஒரு கர்வ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம வைன்ஸ் டிசைனை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து லைனுமே வந்து நல்லா டார்க்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைன்ஸுமே நல்லா டார்க்னஸாக கொடுத்து வந்தனோ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ வந்து இதை மாதிரி தான் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த ஃப்ளவர் கீழே வந்து இதை மாதிரி வைன்ஸ் போட்டு டிசைன் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த ரெண்டு சென்டர்லேயும் வந்து ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ வந்து அங்கேயும் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இந்த கேப்லேயும் வந்து நம்ம வைன்ஸ் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். எப்படி நான் வைன்ஸ் டிசைன் போடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி ஸ்லோவாக போடுங்க. வைன்ஸ் டிசைனை வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டால் தான் நம்ம எப்படி போடுறோமோ அதை சொல் பேச்சு கேட்கும், ஓகேங்களா. ஃபைனலாக வந்து இந்த ரெண்டு லைன்லேயும் வைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கு போயிடலாம். ஃபிங்கர் டிசைன்ஸ்லேயுமே வந்து இந்த விரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த விரல்லேருந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து முடிச்சுட்டு வரணும். ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டோன்னா டிசைன் நம்ம போடுறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ வந்து ஒன் பை ஒன்னாக அந்த சின்ன ஃபிங்கர்லேருந்து ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தின் லைனு, திக் லைனு, அப்புறம் இந்த வைன்ஸு, குட்டி ஹம்ப் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஃபிங்கர் டிசைன்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த எண்டு ஃபிங்கர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு தின் லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி டிசைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த நெயிலுக்கு கீழேந்து தான் நம்ம வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது கீழே என்ன டிசைன் இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கும் கீழேந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு டிசைன் போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லைனாலும் அப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியாது. இப்போ நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம டிசைன்ஸ் எதுவும் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கூட கீழே நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வந்து அந்த நெயிலுக்கும் கீழே டிசைன் வரும்போது ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிசைன் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தின் லைன் போட்டிருக்கேன், அப்புறம் குட்டி ஹம்ப்பு வைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கும் கீழே வந்து திக் லைன் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து தின் லைன் கொடுத்து அதில் வந்து ஹம்ப்பு போட போகிறேன். ஹம்ப்பு போட்டுட்டு இந்த ரோஸ் டிசைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் அந்த ஹம்புக்கும் கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து டியர் ட்ராப்ஸ் கொடுத்துக்கணும். இது வந்து வைன்ஸ் டிசைன் மாதிரி நான் சொல்லலை, டியர் ட்ராப்ஸ் வந்து ஒரு டாட் வச்சு இப்படி நம்ம இழுத்து விடுவோம் இல்லையா, அதை மாதிரி இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்லேயும் அதே டிசைன்ஸ் தான் போட்டிருக்கோம், பட் வந்து வைன்ஸில் மட்டும் நம்ம ரெண்டு வைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லா டிசைன்ஸுமே வந்து சேம் தான். அதேமாதிரி கீழேயும் வந்து நம்ம மேலே போட்ட மாதிரி வைன்ஸில் வந்து த்ரீ வைன்ஸ் மட்டும் நம்ம போட போகிறோம், ஓகேங்களா. அண்டு நெக்ஸ்ட் ஃபிங்கர் பாருங்கள், சென்டர் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் சென்டரில் லைட்டாக வந்து மேலே வந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதுவும் கீழே இறக்கி நம்ம போட்டோன்னா எல்லாமே வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம படிக்கட்டு மாதிரி இருக்கணும் அந்த டிசைன்ஸு, சின்னதுலேருந்து பெருசு, அப்புறம் பெருசுலேருந்து சின்னது, அந்த மாதிரி, ஓகேங்களா. அதை மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து குட்டி ஹம்ப்ஸ் போட்டிருக்கேன். அதே டிசைன்ஸ் தான் இதுலேயுமே போட போகிறேன், ஓகேவா.
இந்த மாதிரி ஃபிங்கர் டிசைன்ஸில் வந்து படிக்கட் மாதிரி மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நான் இப்போ வந்து எப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி போடுங்க ஓகேவா. அதே டிசைனே தான் வந்து இந்த ஃபிங்கர்லேயும் நம்ம போட போகிறோம். பட் வந்து இந்த சென்டரில் இந்த ஃப்ளவருக்கும் இப்போ நான் போட்டுட்டு இருக்க டிசைன்ஸ்க்கும் கேப் நிறையா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம வேறு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து இந்த டாட்டு, இந்த ஸ்பைரல் வித் ஹம்ப்பு, லைனு இதெல்லாம் வச்சு நம்ம இந்த இடத்துல டிசைன் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து ஹம்ப்பு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் மேலேயும் கீழே வந்து இந்த மாதிரி தின்னான லைன் போட்டுட்டு அதில் வந்து டியர் ட்ராப் கொடுத்து டாட் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழேயும் டாட் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஃபிங்கருக்கு வந்தாச்சு. இந்த ஃபிங்கர் வந்து நம்ம அப்படி க்ராஸாக வச்சு போட்டோம்னா டிசைன் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக போட வராது. ஸோ வந்து லைட்டாக அந்த ஃபிங்கரை வந்து இப்படி நேராக இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நல்லா வந்திருக்கும். ஸோ வந்து இதை மாதிரி பண்ணிக்கிட்டு டிசைன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே டிசைனை தான் நம்ம வந்து போட போகிறோம். எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சென்டரில் உள்ள டிசைன் இருக்கு இல்லையா, அதே தான் நம்ம வந்து இங்கேயுமே வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஓகேவா. ஒரே ஒரு ஸ்டெப்பு மறந்துட்டேன். இந்த ஸ்பைரல் வித் ஹம்பில் வந்து மேலேயும் கீழேயும் வந்து இந்த இடத்துல டாட் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட டே 19 கிளாஸை வந்து முடித்தாச்சு. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக மெஹந்தி போடுறதுக்கு பழகும். ஸோ வந்து நான் இப்போது பேசிக்காக உள்ள டிசைன்ஸை வச்சு அட்வான்ஸாக எப்படி நம்ம வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து நம்ம ஹேண்டில் போட முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து இதே மாதிரி டிசைன்ஸை வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து அதுக்குள்ளே அமௌண்ட்டு 20 கிளாஸ்க்குள்ளே பே பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் டைமிங் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணால் தான் நான் வந்து உங்கள் நேம்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 20 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அவைலபிள் கிடையாது, அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும். ஸோ வந்து யாரெல்லாம் இன்னும் பே பண்ணலையோ 20 கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே எல்லோரும் பே பண்ணிவிடுங்க. அண்டு வந்து இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்ட்டாக தேடி வரும் ஓகேவா. பாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.